ஹேவ்ரி பரி ஐ ஆம் கிரேஸ் சமல ராணி ஐ எம் த ஃபவுண்டர் ஆஃப் பாசிபிள் இங்கிலீஷ் இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னா ஒரு காமனாக சொல்லப்படக்கூடிய விஷயம் நம்ம அன்றாட நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் தான் ஸோ இந்த வாக்கியங்களில் பேசிக் அப்படின்றது ரொம்ப எளிமையாக சில பேர் கற்றுக்குறீங்க பட் இதோட அட்வான்ஸ் கூட தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லையா உங்களுக்கான வீடியோ இதுதான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நிறைய வாக்கியங்கள் போத் பேசிக் அண்ட் அட்வான்ஸ்ட் லெவல்லையும் நம்ம பார்க்க போகிறோம் ரைட் ஸோ முதல் வாக்கியம் என்னன்றது பார்ப்போம் முதல் வாக்கியத்துடைய சூழ்நிலை ஒரு டைனிங் ஹாலில் உட்காந்துருக்கோம் அங்கே வந்து சால்ட் உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா மற்றவங்களை பார்த்து எனக்கு அந்த சால்ட் எடுத்து கொடுங்க அப்படின்றத பேசிக் இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் நம்ம சொல்லலாம் என்னன்னா கேன் யூ ப்ளீஸ் பாஸ் த சால்ட் அப்படின்னு சொல்கிறோம் இதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவலில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா குட் யூ பி சோ கைண்ட் டு பாஸ் த சால்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து டீ போடுவோம் இல்லையா ஸோ நான் டீ போட போகிறேன் உனக்கு டீ வேணுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இதை வந்து நம்ம பேசிக்கில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அம் கோயிங் டு மேக் சம் டீ உட் யூ லைக் அ கப் அவ்வளோதான் இதுவே நம்ம அட்வான்ஸ் லெவலில் எப்படி சொல்லலாம்னா ஐ எம் அபவுட் டு ப்ரூ அ ஹாட் ஆஃப் டீ உட் யூ கேர் டு ஜாயின் மீ ஃபார் அ கப் அவ்வளோதான் தேர்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து இரவு நேரத்தில் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லுவோம் சம்டைம்ஸ் நம்ம மறந்துருப்போம் அப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் யாரையாவது ஒருத்தரை பார்த்து நீங்கள் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவோம் அதை பேஸிக்கில் எப்படி சொல்லுவோம் கேன் யூ டேர்ன் ஆஃப் த லைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பட் இதவே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா குட் யூ பாசிபிளி எக்ஸ்டிங்க் யூஸ் த லைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸ்டிங்க்யூஸ் அப்படின்றது தான் புது வார்த்தை ஸோ இதை நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக ஒரு பிரைட்டான ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் நம்ம கேஷுவலாக வந்து கேட்போம் இன்றைக்கி நைட் என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்போம் ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் பேசிக் லெவலில் நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் வாட் இஸ் ஃபார் டின்னர் டு நைட் அப்படின்னு கேட்கலாம் பட் இதை கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா வாட் கலினரி டிலைட்ஸ் ஹாவ் யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் அவர் ஈவினிங் ரீபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஃபிஃப்த் ஒன் என்னென்னா இப்போ நம்ம வந்து கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்களே அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் டேபிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம் வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் அரேஞ்ச் பண்ணி வைப்போம் இந்த டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம மற்றவங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்போம் உதவி கேட்போம்ல அதுக்கு எப்படி பேசிக்கில் நம்ம கேட்கலாம் அப்படின்னா கேன் யூ ஹெல்ப் மீ டு செட் த டேபிள் அப்படின்னு கேட்கலாம் இதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவலில் எப்படி கேட்கலான்னா ஐ வுட் பி கிரேட்ஃபுல் இஃப் யூ குட் அசிஸ்ட் மீ இன் செட்டிங் த டேபிள் அப்படின்னு கேட்கலாம் நம்ம அம்மா எப்பயுமே ஒரு விஷயம் கேட்பாங்க துணி வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது துணி இருக்கா சொல்லி நான் வந்து துணி துவைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எப்படி பேசிக்கில் சொல்லலாம் அப்படின்னா எம் கோயிங் டு டூ சம் லாண்ட்ரி டு யூ ஹாவ் எனி க்ளாத்ஸ் டு வாஷ் அப்படின்னு கேட்கலாம் இதுவே அட்வான்ஸ் லெவலில் நம்ம கேட்டோம்னா கொஞ்சம் லென்த்தியாக வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க எழுதிக்கங்க அம் பிளானிங் டு டூ அ லோட் ஆஃப் லாண்ட்ரி டூ யூ ஹேவ் எனி கவர்மெண்ட்ஸ் தட் ரெக்வயர் வாஷிங் ரொம்ப எந்தியாக இருக்கு இல்லையா பட் இருந்தாலும் அட்வான்ஸ் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ண இப்போ நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியல அப்படின்னா வேறு யார் ஒருத்தரை நம்ம வந்து அந்த வேலையை செய்யுங்க அந்த குப்பையெல்லாம் அள்ளி வெளியில் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இதை பேசிக்லி எப்படி சொல்லுவோம் கேன் யூ டேக் அவுட் த ட்ராஷ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம் இதுவே அட்வான்ஸ் லெவலில் உட் யூ மைண்ட் டேக்கிங் அவுட் த ரெஃப்யூஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் அட்வான்ஸ் லெவல் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஃபங்க்ஷனில் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அப்புறம் வந்து லன்ச் இதெல்லாம் டைம் கேட்போம் ஸோ இதை எப்படி பேசிக்கில் நம்ம கேட்கலாம்னா ரொம்ப சிம்பிளாக கேட்கலாம் வாட் டைம் இஸ் ப்ரேக்ஃபாஸ்ட் வாட் டைம் இஸ் லன்ச் வாட் டைம் இஸ் டின்னர் அப்படின்னு கேட்கலாம் பட் இதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவலில் பார்ப்போமா அட் வாட் அவர் ஷால் வி கன்வீன் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் இந்த கன்வீன் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு அட்வான்ஸ்டு வேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து டெய்லி பாத்திரம் விளக்குவோம் ரொம்ப போர்டையும் சம்டைம்ஸ் நம்ம மற்றவங்க சப்போர்ட் கேட்போம் நம்ம மகிட்ட சப்போர்ட் கேட்போம் இல்லையா ஸோ அதை எப்படி பேசிக்கில் நம்ம கேட்கலாம் அப்படின்னா கேன் யூ ஹெல்ப் மீ வித் டிஷ்ஷஸ் அப்படின்னு கேட்கலாம் இதை பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ்ட் லெவலில் நம்ம பார்ப்போம் ஐ வுட் அப்ரிஷியேட் யுவர் ஹெல்ப் வித் அ டிஷ் வாஷிங் அப்படின்னு சொல்லணும் ஸோ இது புது ஃப்ரேஸ் இல்லையா யூஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம ஃப்ளோரெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு பேசிக் ஃப்ரேஸ் என்ன தெரியுமா ஐ ஆம் கோயிங் டு வேக்யூம் மை லிவிங் ரூம் அப்படின்னு சொல்லலாம் குடியூ ப்ளீஸ் மூவ் யோர் ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம் இதை அட்வான்ஸ் லெவலில் சொல்லும்போது ஐ ஆம் கோயிங் டூ அப்படின்றத எடுத்துகிட்டு ஐ ஆம் அபவு டு க்ளீன் மை லிவிங் ரூம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து இருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்க சீக்கிரமா நம்மளுடைய பாசிபிள் இங்கிலீஷ் ஆன்லைன் கோர்ஸஸ்ல நிறைய கிரியேஷன் ரவுண்ட்ஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இப்போ டென்த் ஆகஸ்ட் வந்து நம்ம அடுத்த நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் நீங்கள் நம்ம பாசிபிள் இங்கிலீஷ் கிளாஸஸில் சேர்ந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜான ஒரு ஆஃபர் உண்டு என்ன பர்சன்டேஜ் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த அட்மிஷன் வந்து டென்த் வரைக்கும் தான் நடக்கும் இந்த மாதத்துக்குரிய அட்மிஷன் மறந்துடாமல் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் டெக்னிக்ஸ் பயன்படுத்தி ஆங்கிலத்தில் சிந்திக்கவும் முடியும் சீக்கிரமாக பேசவும் முடியும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்